ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஆதிசங்கரர் அருளிய த்வாதஷ ஜோதிர்லிங்க ஸ்தோத்ரம் லகு ஸ்தோத்ரம். சௌராஷ்ட்ரே சோமநாதஞ்ச ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம் உஜ்ஜயின்யா மகாகாளம் ஓம்காரே த்வமாமலேஸ்வரம் பர்ல்யாம் வைத்யநாதஞ்ச டாக்கின்யாம் பீமசங்கரம் சேதுபந்தே து ராமேஷம் நாகேஷம் தாருகாவனே வாரணாஷ்யாம் து விஸ்வேஷம் த்ரம்பகம் கௌதமீ தடே ஹிமாலயே து கேதாரம் கிருஷ்ணேஷம் து விஷாலகே ஏதானி ஜோதிர்லிங்காணி சாயம் ப்ராதஃ படே நரஹ சப்த ஜன்ம க்ருதம் பாபம் ஸ்மரண்ணேன விநஷ்யதி. சௌராஷ்ட்ரே சோமநாதஞ்ச ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம் உஜ்ஜயின்யாம் மகாகாளம் ஓம்காரே த்வமாமலேஸ்வரம் பர்ல்யாம் வைத்யநாதஞ்ச டாக்கின்யாம் பீமசங்கரம் சேதுபந்தே து ராமேஷம் நாகேஷம் தாருகாவனே வாரணாஷ்யாம் து விஸ்வேஷம் த்ரம்பகம் கௌதமீ தடே ஹிமாலயே து கேதாரம் கிருஷ்ணேஷம் து விஷாலகே ஏதானி ஜோதிர்லிங்காணி சாயம் ப்ராதஃ படே நரஹ சப்த ஜன்ம க்ருதம் பாபம் ஸ்மரணேன விநஷ்யதி. இந்த ஸ்லோகத்தோட பொருள், சௌராஷ்டிராவில் சோமநாத் மற்றும் ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுனம், உஜ்ஜயினியில் மகாகாளர், அம்லேஸ்வரில் ஓம்காரேஸ்வர், பரல்யாவில் வைத்தியநாதர் மற்றும் டாக்கின்யாவில் பீமாசங்கரம், சேதுபந்துவில் ராமேஷம், தாருகாவனத்தில் நாகேஸ்வர், வாரணாசியில் விஸ்வநாதர், கௌதமி நதிக்கரையில் த்ரம்பகம், ஹிமயமலையில் கேதார்நாத் மற்றும் குஷ்மேஸ்வர். இந்த ஜோதிர்லிங்கங்களை தினமும் காலையிலும் மாலையிலும் பாராயணம் செய்பவர்கள் கடந்த 7 ஜென்மங்களில் செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். இவற்றை தரிசிப்பவர்கள் அந்த பரமேஸ்வரன் அருளால் தன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி அந்த மகேஸ்வர வழிபாட்டால் திருப்தியடைந்ததால் ஒருவரின் கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. கர்ம வினைகள் நீங்கி 7 ஜென்ம பாபங்களிலிருந்து விடுபட இந்த துவாதச ஜோதிர்லிங்க ஸ்லோகத்தை பிரதோஷம், சிவராத்திரி மற்றும் தினமும் நித்திய பிரதோஷ காலங்களில் பாராயணம் செய்து வழிபடுவோம். ஓம் நமக் சிவாயா.